ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பொதுவாக நமது ஆளுமையை தெரிந்து கொள்ள பல வழிகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறம், உணவு, நடிகை, நடிகன் பிடிக்கும். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பர் பிடிக்கும். அந்த நம்பரை லக்கி நம்பர், ஃபேவரட் நம்பர் என்று சொல்வார்கள். அந்த நம்பரை வைத்து உங்களின் குணத்தை கட்டாயம் சொல்ல முடியும். அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த நம்பரை வைத்து உங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கு என்று போது பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். உங்களுக்கு பிடித்த எண் ஒன்று என்றால் நீங்கள் மற்றவர்களின் மீது அன்பாகவும் அக்கறை உள்ளவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் பிரச்சனைகளை எளிதாக கையாள்வீர்கள். நீங்கள் தைரியம் மிக்கவர்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் இருக்க விரும்ப மாட்டீர்கள். தனக்கென ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எந்த செயலையும் புத்தி குறிமுறை செயல்படுவீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் இரண்டு என்றால் படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பீர்கள். கற்பனை திறன் உடையவராகவும் இருப்பீர்கள். கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களிடம் ஆழமாக அன்பையும் நேர்மையான குணத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் மூன்று என்றால் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்கள் நண்பர்களை நீங்கள் தான் சிறந்து விளங்குவீர்கள். ரசனை உள்ளவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் கலை மற்றும் வேடிக்கையான நபராகவும் இருப்பீர்கள். உங்கள் கனவுகளை நினைவாக்க முயற்சிப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் நான்கு என்றால் நீங்கள் செய்யும் செயல்கள் அழகாகவும் சிறப்பாகவும் செய்ய விரும்புவீர்கள். பிடிவாத குணம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்ற வார்த்தைக்கு உடையவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் தைரியமானவராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் ஐந்து என்றால் நீங்கள் சுறுசுறுப்பானவும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஆபத்துகளின் சவால்களை சந்திக்க விரும்புவீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் ஆறு என்றால் நீங்கள் அக்கறைக்கும் மென்மையானவரும் என்பதை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் சேட்டைகள் செய்பவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் பொதுவாக மாடலிங், நடிப்பு, பாடுதல், ஓவியம், எழுதுதல், இசை போன்றவற்றை விரும்புவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவும் குணம் படைத்தவராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் ஏழு என்றால் நீங்கள் அமைதியானவர் என்பதை வெளிப்படுத்தும். நீங்கள் தனிமையை விரும்புவீர்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் எட்டு என்றால் நீங்கள் கர்வம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. உங்கள் கனவுகளை அடைய முயற்சிப்பீர்கள். நீங்கள் முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்கவும் மாட்டீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் ஒன்பது என்றால் நீங்கள் இறக்கமுள்ளவராகவும் என்பதை வெளிப்படுத்தும். நீங்கள் கவர்ச்சியானவர்களும் கூட. உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி செய்யவும் நினைப்பீர்கள். நீங்கள் எந்த செயலையும் தைரியமாகவும் செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்த எண் பூஜ்ஜியம் என்றால் நீங்கள் நகைச்சுவை குணம் உடையவராக இருப்பீர்கள். நீங்கள் தனியாக தெரிய வேண்டும் என்றும் நினைப்பீர்கள். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.